ரெசிபி பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மக்ரோனியை வந்து பாயில் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே கால் டீஸ்பூன் வந்து எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம எதுக்கு வந்து இப்போ சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, வந்து மக்ரோனியெல்லாம் வந்து ஒட்டாமல் வரும்னு, அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ நான் ஒரு கப்பு வந்து மக்ரோனி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. நம்ம கடையில் வந்து இந்த மக்ரோனி வாங்கி கொடுக்குறதோட வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மக்ரோனி வந்து நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-8 நிமிஷம் ஆயிருக்கு. மக்ரோனி வேக வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 5-8 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மக்ரோனியை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு கோல்டு வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். எக் மக்ரோனி பண்ண வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக் வந்து பொடி மாஸ் வந்து பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனனே நம்ம இப்போ முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு அளவாக காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்னம்மா?
அதே பேன்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆயிருச்சுங்க. இப்போ வந்து ஒரு 2 பூண்டை வந்து நான் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா இஞ்சியும் நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பொடியா கட் பண்ண இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணி நம்ம இது வேணா நல்லா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் எடுத்து கொடுக்கும். நீங்க பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் பேஸ்ட்டு கூட வந்து நீங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை எக் மக்ரோனி வந்து பண்றது வந்து ரொம்பவே ஈஸிங்க. நம்ம சீக்கிரமா பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம மக்ரோனி வந்து தான் வந்து பாயில் பண்றது மட்டும்தான் டைமுங்க நம்மளுக்கு. மற்றபடி வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குயிக்கா பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தானா போதுங்க. இதை நம்ம வந்து இந்த எக் மக்ரோனி வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்நாக்ஸா வந்து இந்த மாதிரி எக் மக்ரோனி வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். இதுலயே வந்து வெஜிடபிளும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணாலும் இன்னும் சூப்பர் நல்லா இருக்கும். பூண்டு வந்து இந்த மாதிரி வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ வந்து நம்ம மசால் பொடியெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக் மக்ரோனியில் பார்த்தீங்கன்னா ஆனியன் வேற டொமேட்டோ சில்லி அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து வெறும் மசாலா பொடி எக்கு இந்த இதை வச்சே தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மசாலா பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் வந்து நம்ம அடுப்பு வந்து ஃப்ளேம் வந்து நம்ம நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமா நம்மளுக்கு மசாலா பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தீஞ்சிரும். இப்போ அதே ஆட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் அதாவது வரமிளகா தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்க குழந்தைங்களோட காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்க பெரியவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா நீங்க நினைக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் நல்லா லோ ஃப்ளேம்லயே வைங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த மசாலா பொடியெல்லாம் வந்து தீஞ்சிரும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம அதாவது டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே 1 டீஸ்பூன் வந்து நம்ம சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு வந்து நீங்க ஆட் பண்ணும் போது பார்த்து ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடியே மக்ரோனிலயே வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். எக்லயுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சாஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதனால கொஞ்சமா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமா நம்ம ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா பாயில் பண்ணி கோல்டு வாட்டர்ல வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த மக்ரோனி வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. இதனால வந்து இந்த மசாலால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதிகமா இருக்குங்க. இது நீங்க வீட்லயே பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. நம்மளுக்கு என்ன முட்டை அப்புறம் நம்ம வீட்டுல இருக்க அதே மசாலா பொடி தாங்க நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்றோம். இது சூப்பராகவும் இருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். இது
அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மசாலா வந்து நல்லா வந்து மக்ரோனி வந்து நல்லா மிக்ஸ் ஆட்டுங்க. அந்த ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மக்ரோனியில் வந்து நல்லா இறங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ முட்டையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2 பெரட்டுங்க. நீங்கள் நினைக்கலாம் முட்டை எதுக்கு நீங்கள் முதலையே வந்து இந்த மாதிரி வந்து பொடிமாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்படி ஆட் பண்ணுறீங்க கூட நினைக்கலாம். நம்ம இப்படி ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு முட்டையோட ஃப்ளேவரும் நல்லா நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ சூப்பராக வந்து நம்மளோட எக் மக்ரோனி வந்து ரெடியாகிருச்சுங்க. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.